ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தி மாஸ்க் ஆஃப் த ரெட் டெத் இந்த ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்கிறாங்கன்னா எட்கர் ஆலன் போ. ஸோ இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்க போற ரெட் டெத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டிசீஸ், பிளேக் அப்படின்னு சொல்லலாம். பிளேக் அப்படின்னா எனி இன்ஃபெக்டியஸ் டிசீஸ், அது வேகமா ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய மக்களை கொன்றும். ஸோ அந்த அளவுக்கு டேஞ்சரஸான டிசீஸ் தான் இந்த ரெட் டெத். நம்மளால இந்த ஸ்டோரியை ஈஸியா ஃபீல் பண்ண முடியும், ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ கொரோனா வைரஸ விட்னஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதை விட ரொம்ப டேஞ்சரஸான டிசீஸ் தான் இந்த ரெட் டெத். ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ரைட்டர் எட்கர் ஆலன் போ வந்து ரெட் டெத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்த கண்ட்ரிக்குள்ள ரெட் டெத் அப்படிங்கிற டிசீஸ் நுழைஞ்சது. இதனால எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆனாங்க, ஏன்னா இந்த ரெட் டெத்தால நிறைய பேர் அவங்களுடைய உயிரை இழந்தாங்க. இப்போ ஏதாவது டிசீஸ் வந்துச்சுன்னா ரிசர்ச் பண்ணி மெடிசன் தடுப்பூசின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா முந்தி காலத்தை பத்தி யோசிச்சு பாருங்க, அவங்க கிட்ட அந்த அளவு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. சோ நிறைய பேரு அவங்களுடைய உயிரை இழந்தாங்க. நிறைய பேரு இந்த ரெட் டெத் டிசீஸால அவங்களுடைய உயிரை இழந்தாங்க. பிளட் தான் இந்த ரெட் டெத்துடைய அவதார். யாருக்காவது இந்த ரெட் டெத் டிசீஸ் வந்துட்டுனா அவங்களுக்கு ஷார்ப் பெயின்ஸ் இருக்கும், அப்புறம் சடன் டிசினஸ் இருக்கும். தென் அவங்க பாடியில இருக்கிற ஹோல்ஸ் ஓபனிங்ஸ்ல இருந்து பிளட் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், காதுல இருந்து நோஸ்ல இருந்தெல்லாம் பிளட் வர ஆரம்பிக்கும். அப்புறம் ரெட் டெத் டிசீஸால பாதிக்கப்பட்டவங்களுடைய பாடியில ரெட் கலர்ல நிறைய தழும்பு இருக்கும். முக்கியமா அவங்களுடைய ஃபேஸ்ல நிறைய தழும்புகள் இருக்கும். இந்த ரெட் டெத் டிசீஸ் மட்டும் யாருக்காவது வந்துட்டுனா அவங்க ரொம்ப சீக்கிரமா செத்து போயிருவாங்க. இப்ப எப்படி கொரோனா வைரஸ் வேகமா பரவுதோ அதை விட வேகமா இந்த ரெட் டெத் டிசீஸ் வந்து பரவும். சோ எல்லாருமே இந்த ரெட் டெத் டிசீஸால பயங்கர சோகத்திலையும் அளவுக்கு அதிகமான பயத்திலையும் இருக்கிறாங்க. ஆனா பிரின்ஸ் பிராஸ்பரோ மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கண்ட்ரியே ஹாஃப் டீபாப்புலேட்டட் ஆயிட்டு பாதி மக்கள் செத்து போயிட்டாங்க. இருந்தாலும் பிரின்ஸ் பிராஸ்பரோ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல, சந்தோஷமா இருக்காங்க. இந்த ரெட் டெத் டிசீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பிரின்ஸ் பிராஸ்பரோ என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய 1000 ஃப்ரெண்ட்ஸ கூட்டிக்கிட்டு ஒன் ஆஃப் ஹிஸ் கேசலுக்கு போறாங்க. அதாவது கொரோனா வைரஸ் வந்த புதுசுல நம்மளுடைய சேஃப்டிக்காக ஊரடங்கு போட்டாங்க, வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, நம்மள நாமளே தனிமைப்படுத்தி வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அப்படிதானே? அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்குது. பிரின்ஸ் பிராஸ்பரோ அவங்கள அந்த ரெட் டெத் டிசீஸ் வந்து தாக்கிடக்கூடாதுன்னு அவங்களுடைய மக்களை விட்டுட்டு அவங்களுடைய 1000 ஃப்ரெண்ட கூட்டிக்கிட்டு அவங்களுடைய ஒரு கோட்டையில தனித்து இருக்கிறாங்க, செக்ளூஷன்ல இருக்கிறாங்க. பிரின்ஸ் பிராஸ்பரோ அவங்க கூட யாரெல்லாம் கூட்டிட்டு போனாங்கன்னா நோபல்மேன், அப்புறம் த நைட்ஸ், அப்புறம் அவங்க கோர்ட்ல இருக்கிற லேடிஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போனாங்க. பட் பொதுமக்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. இதுல ரொம்ப ரிச் பர்சன்ஸ் எல்லாருமே பிரின்ஸ் பிராஸ்பரோ கூட சேஃபா இருக்கிறாங்க. பிரின்ஸ் பிராஸ்பரோ புவர் பீப்புளை பத்தி, அவங்க கண்ட்ரியில இருக்கிற மக்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. இந்த ரெட் டெத்ல இருந்து தப்பிச்சா போதும்னு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய ரைட்டர் எட்கர் ஆலன் போ, பிரின்ஸ் பிராஸ்பரோவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் செக்ளூஷன்ல இருக்க போற அந்த கேசல பத்தி சொல்றாங்க. அந்த கேசல் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பிரின்ஸ் பிராஸ்பரோவுடைய டேஸ்ட் ஏத்தாப்புல அந்த கேசல் இருந்துச்சு. அந்த கேசல்ல பெரிய வால் இருந்துச்சு. அந்த வால்ல அயன் கேட்ஸ் இருந்துச்சு. பிரின்ஸ் பிராஸ்பரோவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அந்த கேசலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த கேசல பூட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் யாராலையும் வெளியில இருந்து இந்த கேசலுக்குள்ள வர முடியாது. அதே மாதிரி கேசலுக்கு உள்ள இருக்கிறவங்களாலையும் அந்த கேசல விட்டு வெளியில போக முடியாது. அந்த அளவுக்கு கேசல லாக் பண்ணி கேசலுக்குள்ள சேஃபா இருக்கிறாங்க. கேசலுக்குள்ள எல்லா வசதியுமே இருந்துச்சு. அந்த 1000 பேருக்கு தேவைப்படுற ஃபுட்டு ஒயின் எல்லாமே அந்த கேசலுக்குள்ள இருந்துச்சு. கேசலுக்குள்ள இருக்கிற பிரின்ஸ் பிராஸ்பரோவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் கூட எக்ஸ்டர்னல் வேர்ல்ட பத்தி கவலைப்படவே இல்லை. ஒரு பக்கம் வெளியில எல்லாரும் ரெட்டத்தால செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பிரின்ஸ் பிராஸ்பரோவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் கேசலுக்குள்ள சேஃபாகவும் அதை பத்தி கவலைப்படாம ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தாங்க. பிரின்ஸ் பிராஸ்பரோ கேசல்ல இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டையும் ஒயினையும் மட்டும் ப்ரொவைட் பண்ணல, அவங்க பிளஷருக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணாங்க. உள்ள இருக்கிறவங்களுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்கு
அவங்களுக்காக அங்க பஃபூன்ஸ் இருந்தாங்க, பொயட்ஸ் இருந்தாங்க, பேலட் டான்சர்ஸ் இருந்தாங்க, மியூசிஷியன்ஸ் இருந்தாங்க. தேர் வாஸ் பியூட்டி, தேர் வாஸ் வைன், எல்லாமே இருந்துச்சு. கேசல்ல இருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சேஃபா இருக்கிறாங்க. அங்க ரெட் டெத் மட்டும் தான் கிடையாது, மீதி எல்லாமே இருந்துச்சு. ரெட் டெத் இல்லாம அவங்க ரொம்ப சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாங்க. இப்படி அவங்க செக்ளூஷன்ல இருந்து 5 to 6 months ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5-6 மாசமா வெளி உலகத்தை பத்தி கவலைப்படாம அந்த கேசலுக்குள்ள பிரின்ஸ் பிராஸ்பரவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரின்ஸ் பிராஸ்பரோ அவங்களுடைய 1000 ஃப்ரெண்ட்ஸையும் என்டர்டெயின் பண்றதுக்காக மாஸ்க்டு பால் வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அதாவது நம்ம டிவியில ஹிந்தி சீரியல்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம், ஃபேஸை கவர் பண்றதுக்கு மாஸ்க் மாதிரி ஒன்னு போட்டுக்கிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் மாஸ்க் பால். இப்போ அந்த கேசல்ல இந்த ஈவெண்ட் தான் நடக்குது. அந்த மாஸ்க் பால பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரைட்டர் எட்கர் ஆலன் போ அந்த கேசல்ல இருக்கிற ரூம்ஸ் பத்தி சொல்றாங்க. அந்த கேசல்ல 7 rooms வந்து இருக்குது. அந்த கேசல்ல இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வித்தியாசமா இர்ரெகுலரா தான் இருக்கும். 20 to 30 yards ஒரு ஷார்ப் டேர்ன் வந்து இருக்குது. அதாவது ஒரு தடவை நம்ம அந்த ஷார்ப் டேர்ன்ல திரும்பிட்டோம்னா நம்மளால நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற பாதையை தான் பார்க்க முடியும், நம்ம கடந்து வந்த பாதையை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஷார்ப் டேர்னா இருக்கும். அண்ட் அந்த கேசல்ல இருக்கிற ஈச் ஷார்ப் டேர்னும் நாவல் எஃபெக்ட் தர்றதா சொல்றாங்க. அண்ட் மிடில் ஆஃப் த ஈச் வால்ல விண்டோ வந்து இருக்கும். இந்த கேசல்ல இருக்கிற விண்டோஸ் எல்லாமே ஸ்டெயின்டு கிளாஸால பண்ணப்பட்டது. அந்த விண்டோஸோடைய கலர் வந்து வித்தியாச வித்தியாசமா இருக்கும். அதாவது ஒரு ரூம் என்ன கலர்ல இருக்குதோ அதை அப்படியே மேட்ச் பண்ற மாதிரி அதே கலர் தான் விண்டோக்கும் இருக்கும். மொத்தம் 7 rooms, அதுல ஃபர்ஸ்ட் ரூம் வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். அப்போ அந்த ரூம்ஸ்ல இருக்கிற விண்டோஸும் அதை அப்படியே மேட்ச் பண்ற மாதிரி ப்ளூ கலர்ல தான் இருக்கும். செகண்ட் ரூம் வந்து பர்பிள் கலர்ல இருக்கும். அப்போ அந்த ரூம்ல இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ், டெக்கரேஷன்ஸ், பேன்ஸ் எல்லாமே பர்பிள் கலர்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் 3rd room வந்து கிரீன் கலர்ல இருக்கும். அப்போ அந்த ரூம்ல இருக்கிற ஆர்னமெண்ட்ஸ், டெக்கரேஷன்ஸ், பேன்ஸ், விண்டோஸ் எல்லாமே கிரீன் கலர்ல தான் இருக்கும். 4th room வந்து ஆரஞ்ச் கலர்ல இருக்கும். அப்போ அந்த ரூம்ல இருக்கிற டெக்கரேஷன்ஸ், ஃபர்னிச்சர், லைட்டு, விண்டோஸ் எல்லாமே ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அதே மாதிரிதான் 5th room வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், 6th room வந்து வயலட் கலர்ல இருக்கும். சோ எல்லாமே மேட்சிங் மேட்சிங் தான். நம்ம ஒரு ரூம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியற எல்லாமே சேம் கலர்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வயலட் கலர்ல இருக்கிற ரூமை திறந்தோம்னா அங்க இருக்கிற டெக்கரேஷன்ஸ், விண்டோஸ், பேன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே வயலட் கலர்ல தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும். பட் அதுல 7th room மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே வித்தியாசமா தான் இருக்கும். 7th room இருக்கிற டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கும். ஆனா அந்த ரூம்ல இருக்கிற விண்டோஸ் எல்லாமே ரெட் கலர்ல இருக்கும். அதுவும் டீப் பிளட் கலர்ல இருக்கும். பொதுவா பிளாக் கலர்னாலே நம்ம டெத் கூட வச்சுதான் பேசுவோம், ரெட்னா பிளட் தான். சோ இந்த ரூம் கொஞ்சம் ஹாரரான, டெரரான ரூம். இந்த 7th room ஒரு ஜெய்சாண்டிக் கிளாக் இருக்குது. அந்த கிளாக்கும் பிளாக் உட்டால செய்யப்பட்டது. சோ அந்த கிளாக்கும் வந்து பிளாக் கலர்ல தான் இருக்கும். 60 minutes ஒரு தடவை அந்த கிளாக்ல இருந்து பெல் அடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பிள்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெல் அடிக்கும். இப்போ 3 மணினா 3 தடவை பெல் அடிக்கும். சோ அந்த மாதிரிதான் இந்த கிளாக்கும் பெல் அடிக்கும். இந்த கிளாக்ல இருந்து எப்பெல்லாம் பெல் சவுண்ட் கேக்குதோ அப்போ அந்த மாஸ்க் பால்ல இருக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாரும் மியூசிக் பிளே பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த மாஸ்க் பால்ல டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடுறத நிப்பாட்டிடுவாங்க. மியூசிக் டான்ஸ் இல்லாம அந்த டைம்ல அந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த கிளாக்கோடைய பெல் சவுண்ட் தான் ஷார்ப்பா கேக்கும். இந்த கிளாக்ல இருந்து வர்ற பெல் சவுண்டால இந்த கேசல்ல இருக்கிற எல்லாருமே டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, நர்வஸ் ஆயிடுவாங்க, பயந்துருவாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கிளாக்ல இருந்து வர்ற சவுண்ட் நின்னதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு லைட்டா சிரிச்சுக்கிட்டு மியூசிஷியன்ஸ் மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாஸ்க் பால்ல டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இது வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நடந்துகிட்டே இருக்கும். ரெட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக, உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பிரின்ஸ் பிராஸ்பரோவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் செக்ளூஷன்ல இருக்கிறாங்க. எங்கன்னா பிரின்ஸ் பிராஸ்பரோடைய ஒன் ஆஃப் த கேசல்ஸ்ல. அவங்க
அவங்க எக்ஸ்டர்னல் வேர்ல்ட பத்தி மத்தவங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கேசலுக்குள்ள சேஃபா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. மியூசிக், டான்ஸ், ஃபுட், வைன்னு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருமே மாஸ்க் பால்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மணி வந்து 12:00. இப்போ அந்த கிளாக்ல இருந்து பெல் சவுண்ட் வந்து கேக்குது. 12:00 சோ 12 தடவை பெல் அடிக்குது. அந்த கேசல்ல உள்ள இருந்து யாராலையும் வெளியில போக முடியாது, வெளியில இருந்து யாராலையும் உள்ள வர முடியாது, அப்படிதானே? பட் இப்போ என்னாச்சுன்னா ஒரு ஃபிகர் அந்த கேசலுக்குள்ள என்டர் ஆகுது. அந்த ஃபிகர் வந்து ரொம்ப வளத்தியா ஒல்லியா இருக்குது. அந்த ஃபிகர் யாருன்னு யாருக்குமே தெரியல. தலையில இருந்து கால் வரைக்கும் அந்த ஃபிகர் அதை கவர் பண்ணிருக்குது. அண்ட் அந்த ஃபிகரோடைய கிளாத் வந்து கிரேவ சிம்பிளைஸ் பண்ற மாதிரி இருக்கு. டெட் பாடி எல்லாம் பரி பண்ணுவாங்கல்ல, அந்த கிரேவ சிம்பிளைஸ் பண்ற மாதிரி அந்த ஃபிகரோடைய கிளாத் வந்து இருக்குது. அந்த கிளாத்தை வச்சு தலையில இருந்து கால் பாதை வரை கவர் பண்ணிருக்குது. அந்த ஃபிகரோடைய மாஸ்க் வந்து காப்ஸ் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. சோ யாராலையும் உள்ள நுழைய முடியாத அந்த கேசல்ல 12 மணி நைட் 12:00 போல ஒரு ஃபிகர் என்டர் ஆகுது. அந்த ஃபிகர் யாருன்னு யாருக்குமே தெரியல. அந்த ஃபிகர் வளத்தியா இருக்கு, ஒல்லியா இருக்குது. தலையில இருந்து கால் வரைக்கும் தன்னை கவர் பண்ணிருக்குது. அந்த ஃபிகரோடைய கிளாத் வந்து கிரேவ ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் அந்த ஃபிகரோடைய மாஸ்க் வந்து காப்ஸ் ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்குது. இப்போ அந்த கேசல்ல மாஸ்க் பால்ல இருக்கிற எல்லாரும் இது ரெட்டத்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மெதுவா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல பார்த்தோம்னா நம்மளுடைய ரைட்டர் எட்கர் அலன் போ ரெட் டெத் ஒரு டிசீஸ ஒரு ஃபிகரா ஒரு பர்சனா கன்சிடர் பண்ணி சொல்லிருக்காங்க. அந்த கேசலுக்குள்ள வந்த ஃபிகர் வந்து ரெட் டெத் தான். அந்த ஃபிகரை கேசலுக்குள்ள இருந்த பிரின்ஸ் பிராஸ்பரோவும் பாக்குறாங்க. பிரின்ஸ் பிராஸ்பரோவுக்கு பயங்கர கோவம். உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. நைட் 12 மணி போல கேசலுக்குள்ள வந்து அவங்களுடைய மாஸ்க் பால அந்த பார்ட்டிய டிஸ்டர்ப் பண்ண அந்த ஃபிகரை கேப்சர் பண்ண சொல்றாங்க, அரெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அந்த ஃபிகரோடைய மாஸ்க ரிமூவ் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாங்க. மேலும் பிரின்ஸ் பிராஸ்பரோ என்ன சொல்றாங்கன்னா, நாளைக்கு காலையில சூரியன் உதிக்கும் போது யார நம்ம தூக்குல தொங்க விட போறோம்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரின்ஸ் பிராஸ்பரோடைய பிளான் என்னன்னா, அந்த ஃபிகரை புடிச்சு அது யாருன்னு பார்த்து நெக்ஸ்ட் டே சூரியன் உதிக்கும் போது அந்த ஃபிகரை தூக்குல போடுறது. பெர்ஃபெக்ட் பிளான்ல, ஆனா இது நடக்காது. யாருமே அந்த ஃபிகரை கேப்சர் பண்றதுக்கு அந்த ஃபிகரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன் வரல. எல்லாருமே அந்த ஃபிகரை பார்த்து பயந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருமே இந்த ஃபிகர் ரெட் டெத்தா தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டாங்க. மொத்தம் 7 ரூம்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ரூம் வந்து ப்ளூ கலர் அப்படிதானே. இப்போ நம்ம பிரின்ஸ் பிராஸ்பரோ வந்து ப்ளூ கலர் ரூம்ல நின்னு ஆர்டர் போடுறாங்க. பிரின்ஸ் பிராஸ்பரோடைய வார்த்தை வந்து 7 ரூமுக்கும் கிளியரா கேட்டுச்சு. பட் யாருமே அந்த ஃபிகரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன் வரல. அந்த ஃபிகர் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் யாருக்குமே அந்த ஃபிகரை கேப்சர் பண்றதுக்கு தைரியம் இல்ல. தென் இப்படி கோழைகளா இருக்காங்களே அப்படின்னு பிரின்ஸ் பிராஸ்பரோவே கோபத்தோட அந்த ஃபிகரை ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த ஃபிகர் ப்ளூ சாம்பரை கிராஸ் பண்ணி, பர்பிள் சாம்பரை கிராஸ் பண்ணி, கிரீன் சாம்பரை கிராஸ் பண்ணி, ஆரஞ்சு சாம்பரை கிராஸ் பண்ணி, ஒயிட் கலர் ரூமை கிராஸ் பண்ணி, வயலட் கலர் ரூமை கிராஸ் பண்ணி, கடைசியா பிளாக் கலர் ரூம்ல போய் நிக்குது அந்த ஃபிகர். நம்ம பிரின்ஸ் பிராஸ்பரோவும் அந்த ஃபிகரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பிளாக் கலர் ரூம்ல போய் நிக்கிறாங்க. இந்த ஃபிகர் என்டர் ஆகும் போது நம்ம பிரின்ஸ் பிராஸ்பரோ வந்து ப்ளூ கலர் ரூம்ல நின்னாங்க. இப்போ அந்த ஃபிகரை ஃபாலோ பண்ணி பிளாக் கலர் ரூம்ல வந்து நிக்கிறாங்க. சடனா அந்த ஃபிகர் வந்து திரும்பிச்சு. அந்த ஃபிகர் திரும்பின உடனே ஜஸ்ட் லைக் தட் பிரின்ஸ் பிராஸ்பரோ வந்து கீழே விழுந்துட்டாங்க. பிரின்ஸ் பிராஸ்பரோ செத்து போயிட்டாங்க. அந்த ஃபிகர் வந்து ரெட் டெத் தான். ரெட் டெத் டிசீஸ் வந்து பிரின்ஸ் பிராஸ்பரோ உடனே கீழே விழுந்து செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸ் பிராஸ்பரோவை தொடர்ந்து அந்த ரெட் டெத் வந்து அங்க இருக்கிற டான்சர்ஸ், மியூசிஷியன்ஸ், நைட்ஸ், நோபல்மென்ஸ் எல்லாரையுமே அந்த ரெட் டெத் வந்து கொன்னுட்டு. சோ எத பத்தியுமே கவலைப்படாம ரெட்டத் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பிரின்ஸ் பிராஸ்பரோவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் செக்லூஷன்ல இருந்தாங்க. எங்க? பிரின்ஸ் பிராஸ்பரோடைய கேசல்ல. பட் அட் லாஸ்ட் ரெட் டெத் வந்து அந்த கேசலுக்குள்ள நுழைஞ்சிட்டு நைட்டு திருட வர்ற மாதிரி அந்த ரெட் டெத் வந்து அந்த கேசலுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஃபைனலி ரெட் டெத்தால அந்த கேசல்ல இருந்த எல்லாருமே ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர்னு எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இப்போ அந்த கேசல் ஃபுல்லாவே ரெட் கலர்ல பிளட்டால நிறைஞ்சிருக்குது. சோ ரெட் டெத் வின் பண்ணிட்டு.
தி மாஸ்க் ஆஃப் ரெட் டெத் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரியை அமெரிக்கன் ரைட்டரான எட்கர் ஆலன் போ தான் எழுதியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி ஒரு கதை ஃபிக்ஷன்.